மத்தவங்களை யாரு எப்படி சந்தேகப்பட முடியும், நீ இந்த மாதிரி செஞ்சதெல்லாம் நான் எங்கேயும் சந்தேகப்பட முடியாது, நான் ஒண்ணுதான் சந்தேகப்படுவேன் சொல்லிட்டு நேரடியாவே சொல்லிட்டேன் பாய். அப்படியா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க போட மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கையானவங்க அவங்க, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் ரஜாக்கா அப்படின்ட்டாங்க. இறைச்சல் சரியா வழங்காதுக்காது இல்ல இல்ல இதை விளக்கிடுவார் என்னன்ற சொல்லுங்க. அவருடைய ஊர்க்கார ஆளுக்க, அவர் இண்டிவிஜுவலா தெரிஞ்ச ஆளுக்க, பழக்கமான ஆளுக்க, உங்ககிட்ட உங்கள்ட்ட சொல்ல முடியாது இந்த கடிதத்தை உங்கள்ட்ட காட்டினாரா யார்ட்டா கொடுத்தாரான்னு கேட்கும் பொழுது பல பேர்ட்ட அவருக்கு அவர் யார் யார்ட்டலாம் காட்டினாரு சொன்னா வரும். ரெண்டு பேர்ட்ட இந்த கடிதத்தை நான் கொடுத்தேன் அப்துல் ரசாக்கு சொல்லியிருக்கிறாரு. அது போக இவருக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அஜீஸ்ங்கிறவருக்கும் அஜீஸ் கம்ப்யூட்டர் சென்டர்ல ஜெராக்ஸ் எடுத்து ஒரிஜினல்ல வச்சு அதை நீங்க போய் எடுத்துக்கோங்க. கம்ப்யூட்டர் சென்டர்லயே மொத்த காப்பியை வச்சுட்டாரு, மொத்த காப்பியை வச்சு நீங்க போய் எடுத்துக்கங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. இப்ப அவர் வழி அப்ப இது அதைத்தான் சொல்றாரு. ஏங்க நீங்க இப்படி ரப்பமான ஆளுன்னு சொல்றீ, அவங்க மூலமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்க யார்ட்டையும் கொடுக்காமல இருக்கணும், தலைமை உங்களுக்கு மட்டுமா அனுப்புன கடிதத்தை நீங்க உங்களுக்குள்ள தானே வச்சுக்கணும், எப்படி நீங்க ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அதுல எனக்கு ரப்பமான ஆட்கள், நீங்க ரப்பமான ஆட்கள் சொல்லலாம், நான் நம்ப மாட்டேன், உங்க வழியாகத்தான் போயிருக்குன்னு சொல்லி அஜீஸ் சொல்றாரு. இது போக இஸ்மாயில்ட பேசிய இஸ்மாயில் அவங்க சொன்ன தகவலும் இருக்குது. ஜெராக்ஸ் கடையில வச்சுட்டு வந்திருக்காரு பாங்களா, அவ்வளவு அவ்வளவு மானத்தை காத்திருக்காரு. ஜமாத்தை பரப்பி இது பயன்படுத்த சின்ன ஒரு இதையும் எதிராக பயன்படுத்துறாங்க. அடுத்த இஸ்மாயில் போடுங்க. சாப்பாடு ஆடியோ சொல்லுங்க. நீங்க போய் நேரா பேசுறாங்க நிறைய சகோதரர்கள்ட்ட இவர் வந்து நான் ரெண்டு பேருக்கு அனுப்புனேன், மூணு அனுப்புனேன், வச்சுட்டு வந்துட்டேன் என்று அந்த உள்ளூரை சேர்ந்தவர்கிட்ட ஒத்துட்டார். அது போக அந்த ஊர்லேயே ரொம்ப மரியாதைக்குரிய முத்தவள்ளிம்பாங்கல்ல பட்டாம்பாக்கம் யூசுப் தெரியுமில, அவருக்கும் இவர் தான் பரப்புனார்ன்றத அவர் உறுதிப்படுத்துறாரு. அவர் வந்து ரொம்ப அது ஊர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு சார்ந்தெல்லாம் இருக்கிற ஒரு ஆள், நல்ல ஒரு மனிதன். அவர்கிட்ட கேட்கும்போது இல்லை ராஜாவுக்கு தான் பரப்புனார், நம்ம தலைமையில் நல்லா தெரியுது, அவர் கொடுத்துருக்காரு சில ஆளுகிட்ட கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவரும் சொல்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை இதுதான் இப்போ என்ன செய்யறாரு, ஹார்ட்டாக பரப்பிக்கிட்டு இப்படிலாம் நீங்கள் வந்து பொம்பளை இது பண்ணால் விசாரம் பண்ணால் அதை வந்து அம்பலப்படுத்துறேன் இப்படிலாம் மிரட்டலாமா, எதுக்கு மிரட்டினாங்க? இப்போ வெளியே மக்களுக்கு பரப்பிட்டுமா நாம அதை, நீ அதோட உதவிக்கிட்டால் உனக்கு நல்லதுப்பா எங்களுக்கு நல்லது, நீ வேலையை பாரு
எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோங்கிறக்கா சில விதங்களை ஜமாத்தை காப்பாற்றுறது சில சரியை தான் செய்வோம். உதாரணம் போலீஸில் அடி நம்ம அடிச்சுட்டு போய் கேஸ் கொடுத்தா நீனு போய் அதே மாதிரி கொடுத்து போய் கேஸ்னு சொல்லுவோமா இல்லையா? நம்ம நம்ம அடிக்காமல் இருக்கும்போது அடிச்சேன்னு கேஸ் கொடுத்தா நீ அடிச்சான்னு போய் கேஸ் கொடுக்குறோம்ல, அது பொய் தானே அப்படி பேசுவோம். அதுக்கு தனியாக மார்க்கு ரீதியாக ரெண்டாவது விளக்குவோம். இப்படியான சில மார்க்கத்தில் சில விஷயங்கள் குரானுக்கு உட்பட்ட சில விஷயங்கள் நம்ம செய்வோம், வெளிப்படையாக தவறு மாதிரி தெரியும். அதுக்கு தனியாக மார்க்க விளக்கமாக நான் ரெண்டாவது சொல்லிடுறேன். இப்போ இதில் என்னென்னு கேட்ட நிர்வாகத்தை காப்பாற்றுறதுக்கு ஜமாத்துக்கு வேறு வேலையாக இருக்கக்கூடாது. இது அல்தா விஷயம் என்ன வெளியிட்டாமல் விட்டோம், அந்த வீடியோ வெளியிட்டோம்னு சொன்னால் அவர் ஒன்று சொல்கிற நம்ம ஒன்று சொல்கிற நம்ம இப்போ தாபாவில் நிற்கும் அப்புறம் 6 மாதத்துக்கு இந்த வேலையை நடக்காது. அமீடு மாதிரி வேலையை பார்த்துருப்போம், அதுக்காக சில தினங்கள் மறைக்க தான் செய்வோம். வணங்குதா சில நேரத்தில் நிர்பந்தம் ஏற்படும் போது சொல்லுவோம். நாம் ரஜா கடிதத்தை வந்து அவருக்கு மாத்திரம் கான்ஃபிடென்ட்டாக யாருக்கும் சொல்லாமல் அவருக்கு நேரடியாக கையில் கொடுக்கும்படி தான் அதை கொடுத்துருக்குறோம். அவர் தான் பரப்பி விட்டு என்ன செய்கிறாரு, என்னை வந்து பரப்பி விட்டார்கள் அல்லாமல் சத்தியமாக பரப்பிட்டார்லாம் சொல்கிறார். மூணு சாட்சியும் பொய்யாக்கி வேறு எப்படி போகணும், ஜெராக்ஸ் கடையில் வச்சுருக்கேன் எப்படி சொன்னேன், அதெல்லாம் கம்ப்யூட்டர் சென்டரில். இது ஒன்று. அடுத்து வந்து என்னென்னா, இப்போ நம்ம பிரேக் விட்டு தனியாக ஆரம்பிக்கிறது இல்லை, மீதி விஷயங்கள் எது வேணுமா இல்லை அடுத்த அஜெண்டாவுக்கு போயிடுவோமா? நிறைய இருக்குது, நிறைய அந்த அவர் அந்த நிர்வாகியை காணவில்லை, இவரே காணவில்லை, அவர் என்னென்னமோ கேட்டு எழுதியிருக்காங்க. அது கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறோமா? அது அதை நான் என்ன சொல்றேன், அப்படின்னா மக்களுக்கு அறிவிக்க தான் கேட்குறேன். அதுவும் லைவ் இருக்கும்னா பிரேக்குக்கு பிறகு ஒரு 1 ஹவர் வச்சுக்கிறோம், 1 ஹவர்ல வேகமாக முடிச்சிடும். பிரேக்கு சாப்பாட்டுக்கு பிறகு எத்தனை மணிக்கு லைவ் மக்கள் பார்க்குறோம்? லைவ் 3 மணி. அப்போ 2 மணி ஆகுது சாப்பாடு தொழுகை. சரியா 3 மணிக்கு ஆரம்பமாகவும் இந்த நிர்வாக சம்பந்தமாக என்னென்ன கேட்குறாங்களோ அது புறாத்தையுமே வேகமாக நான் சுலவாக தான் சொல்லிட்டேன், வேகமாக சொல்லி முடிச்சிருவோம் சார்லாம். சரியா, இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் திருப்தியா இருக்கா? சரி, அவங்க சொன்ன விஷயங்கள் இல்லையா? ஆரம்பத்தில் வார்த்தை சொன்னீங்க.